ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினி. இன்றைக்கி வினிஸ் கிச்சனில் ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தா, மீனை வச்சு அம்புல் தியால் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அம்புல் தியால்னு சொன்னால் சவர் ஃபிஷ். இது வந்து ஸ்ரீலங்காவில் சிங்களீஸ் வந்து ரொம்ப பண்ணுவாங்க. அதுவும் சவுத் சைடில் இருக்க சிங்களீஸ் வந்து இது அவங்களோட ஒரு ட்ரெடிஷனல் டிஷ்ஷாக வந்து செய்வாங்க. நாம் இன்றைக்கி அந்த அம்புல் தியால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அம்புல் தியால் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தூணா ஃபிஷ் எடுத்துருக்குறேன். ஸ்ரீலங்காவில் வந்து இது பல்ல ஃபிஷ்ஷில் ரொம்ப செய்வாங்க. அதே மாதிரி கொரக்கா, கொரக்கா வந்து அரைச்சி எடுத்துக்கணும், அவிச்சு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். அதே போல் கருவேப்பட்டை, கருவேப்பிலை, ரம்பை, அது பண்டான் லீஃப், உப்பு, இதோடு சேர்த்து மஞ்சளும் எடுத்துக்கலாம். இந்த மீன் சமைக்க பெஸ்ட்டானது மண் சட்டி தான். ஸோ நாமளும் இன்றைக்கி மண் சட்டி வச்சு சமைக்கலாம். இப்போ நாம் மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். மஞ்சள் இதோட கொரக்கா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொரக்கா பேஸ்ட் வந்து நல்லா கொரக்காவை அவிச்சுட்டு அதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே பேஸ்ட் அவிச்ச தண்ணியிலே நான் கொரக்கா பேஸ்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொரக்கானா குடம்புளி தான். அந்த குடம்புளியை தான் வந்து ஸ்ரீலங்காவில் கொரக்கான்னு சொல்லுவாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மண் சட்டி எடுத்து, இந்த மண் சட்டியில் கருவேப்பட்டை, அதோடு சேர்த்து பண்டான், ரம்பை, கருவேப்பிலை, இது எல்லாமே கீழே அடுக்கிக்கணும். ஏன் நம்ம அப்படி அடிக்கிறோன்னு பார்த்தோம்னா, அப்படி அடுக்கிறதால சட்டியில் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ மீன் அடுக்கிக்கலாம். மீதி உள்ள பேஸ்டோட தண்ணி ஆட் பண்ணி மீன் மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே கருவேப்பிலை, ரம்பை, இதெல்லாம் போட்டுட்டு இப்போ எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். இந்த அம்புல் தியால் செய்யும் போது அடுப்பு எப்பையும் குறைஞ்ச தீயிலே இருக்கணும். நிறைய தீ விட்டால் சீக்கிரமாக அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. நல்லா கொதிச்சுட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓகே ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அதோட அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கிட்டு தண்ணி நல்லா வற்றிட்டு நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா நல்லாவே ட்ரை ஆகிடும். முக்கியமான குறிப்பு இதில் என்னென்னு பார்த்தா, ஈரமான ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாது. ஈரமான ஸ்பூன் யூஸ் பண்ணுற நேரம் சீக்கிரமாக இது வீணாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ட்ரையான ஒரு ஊட் ஸ்பூன் இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம்.